இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில் வந்திருக்க, லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்ரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாதத்துலேயே பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு 4வது ஈவெண்ட் பண்ணுற ஒரே ஒரு ப்ரொடியூசர், இப்போ ஆக்டராக மாறி இருக்கேன். எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்கேன், கை விட்டுறாதீங்க. எவ்வளோ பேர் தூக்கி விட்டுருக்கீங்க, நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டேத் இந்த மாதிரி ஆகிப்போச்சு லாஸ்ட்டோட. யா இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம், ராமராஜன் சாரை வந்து நேற்று சீன ராமசாமி சார் ஃபோன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, அடுத்து ஒரு 3 கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஆளை குழந்தை உள்ளே விட்டுட்டாங்க. சந்தோஷமாக இருந்தது, நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இறக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டைலாக் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. இதில் நீங்கள் மேதகு பிரபாகரன் சாரை எந்த விதத்துலேயும் ஒரு தவறாக சித்தரிக்கல, அவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் இருக்கும். கதைன்றது வேற, இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோவில் பண்ணுற மாதிரி இல்லை வேற மாதிரி இல்லை. இது படத்தை நீங்கள் பார்த்தாலும் படத்தில் கண்டென்ட்டாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டரில் கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டெயின். அதோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோடய 11 படம் 11 படம் நான் முடிச்சிட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக. இப்போ கேரக்டராக ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை, கேரக்டராக மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன், பாலா சாரையும் சதீஷையும் சார்னு சொல்லக்கூடாது. சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் சாருன்னு வாங்க, தம்பிங்க ரெண்டு பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சலின் சார் அழகாக சொன்னார், இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா அவங்க கேட்குற சேலரி கொடுக்க முடியல, வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு 3 டேஸ் ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு, ஆனால் அவங்க கேட்குறலாம் பார்த்தா க்ரோர்ஸில் கேட்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம், அது நீங்கள் படம் வந்தவரை பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கார்த்திக் குமார், அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி, அவர் 2 நாள் ஷூட்டிங் போகாமல் இந்த படத்துக்காக எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணி, எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கவங்களை கூப்பிடலாம், சினிமாவுக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்திக், கார்த்தியோட க்ரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா, டிசைனர் டே நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் இந்த குரூ வந்து நான் இன்றைக்கி என் குரூவை நான் எதுவுமே இங்கே பாராட்ட போகிறது இல்லை, ஏன்னா நாங்கள் படமாக எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 டேஸ் இருக்கு. முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்கள் அப்போ நான் இதை பற்றி அந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோடய சாமானியோட ரைட்டர், நல்ல ஒரு நண்பர். இந்த டீம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியாலாம் இல்லைங்க. நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க எப்போ சார் ஒரு படத்தில் வில்லனாக நடிங்க அதுன்னு, நான் எப்போயுமே நடிக்க போவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும்போது இது ஒரு 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 பெரிய விஷயத்தை சொல்லப்போகுது, பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது. இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலகத் தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷுவராக சொல்கிறேன். நீங்கள் டீசரில் இந்த போஸ்டரில் பார்க்குற விஷயங்கள் கண் கூட, இது படத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னை ஆக்சுவலாக கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டாக சுமாராக காட்டியிருக்காரு, கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். அண்ட் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.